மூச்சுத்திணறல். மூச்சுத்திணறல் வந்து ஒரு சங்கட்டமான அனுபவமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாலு இல்லைன்னா ஐந்து படிகள் நம்ம ஏறினதுக்கு அப்புறமா மூச்சுத்திணறல் ஏற்படுத்தும். இந்த சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம அனுபவிச்சிருப்போம். இது வந்து ஸ்டெப்ஸ் ஏறுறதுனால மட்டும் கிடையாது, நிறைய காரணங்களால் கூட மூச்சுத்திணறல் ஏற்படுத்தும். இப்போ பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக கூட இது இருக்கலாம், இல்லைன்னா சில தீவிரமான சுகாதார நிலை காரணமாக கூட இருக்கிறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்கு. சரி, இப்போ மூச்சுத்திணறலை சரி பண்ணுறதுக்கு சில சிம்பிளான எளிய வீட்டு சிகிச்சைகளை பற்றி பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ சிம்பிள் டிப்பில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பிளாக் காஃபி. பிளாக் காஃபியில் வந்து கெஃபைன் இருக்குது. இது வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா காற்று பாதையில் இருக்கிற தசைகளில் இருக்கக்கூடிய இறுக்கத்தை வந்து குறைக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிப் வந்து ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளாக் காஃபி குடிக்கிறதுனால நுரையீரல் செயல்பாட்டை வந்து சரி பண்ணுது, மூச்சுத்திணறல் பிரச்சனைகளை வந்து சமாளிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி. இஞ்சி இல்லைன்னா இஞ்சி டீ, இது வந்து சாப்பிட்றதுனால சுவாச தொற்று நோய் காரணமாக ஏற்படுற இந்த மூச்சுத்திணறலை குறைக்கிறதுக்கு இஞ்சி ரொம்பவே உதவி பண்ணுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு மூலிகை அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இதில் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா நுரையீரல் வீக்கத்தை குறைக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த சிம்பிள் டிப் வந்து நீராவி பிடிக்கிறது. ஆவி பிடிப்போம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இப்போ வந்து கோல்டு இருந்தால் உங்களுக்கு வந்து மூச்சை விடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது வந்துட்டு நுரையீரலில் இருக்கிற சளி உருவாக்குறதுனால ஏற்படலாம். ஸோ இப்போ வந்து இந்த சளி உடைச்சி உங்கள் காற்று பாதையை வந்து அழிக்கிறதுக்கு தான் இந்த வந்து நீராவி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஸ்துமா பிரச்சனைகள் அதுக்கப்புறம் இருந்துட்டு இந்த மூச்சுத்திணறல் பிரச்சனைகள் எல்லாம் வரவிடாமல் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது.